ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வேத பகுதி ஏசாயா 53:3-5 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் சுகமானோம். 5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் என்பது ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் இவர்கள் கீழ்ப்படியாம் என்ற நிமித்தம் அவன் தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவு சற்று விலகியே இருந்தது. இதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவதரித்து நமக்காக அந்த பாடு அடைந்தார், சிலுவையிலே பாடுபட்டார். அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, முதுகெல்லாம் வாரினால் கிழிக்கப்பட்டது, அவர் கைகளில் ஆணி அடிக்கும்போது குருதி வெளிப்பட்டது. நாம் அவர் தழும்புகளால் குணமானோம் என்று சொல்கிறோம். அவருடைய குருதி தெரித்து விழுந்தது, அவருடைய இரத்தம் பீறிட்டு பாய்ந்தது. அவர் உனக்காகவும் எனக்காகவும் அந்த ஈன சிலுவையில் மரித்தார். எங்க பேர் எஸ்தர் வந்திருக்காடி. என்னடி இப்படி கேக்குற, அவ என்னடி நமக்கு தந்திருக்கா? ஆமாண்டி, எங்க அம்மா சமைக்க மாட்டாங்க, வேலை செய்யறவங்க தான் சமைப்பாங்க. வேலை செய்யறங்களா? ஆமா. அம்மா, உங்க அம்மா என்ன வேலை செய்றாங்க? எங்க அம்மா பிசினஸ் பண்றாங்க, எப்பவுமே வேலை வேலைன்னு பிஸியா இருப்பாங்க. அப்படியா? எங்க அப்பாவும் வேலையில பிஸியா தான் இருப்பாரு, தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. எங்க வீட்டு கூப்பிட்டா வருவியா? வருவனே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எங்க வீட்டுக்கு வர எல்லாருமே அம்மா அப்பா பார்க்க தான் வருவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. ஹே, நான் கண்டிப்பா வருவேன். இன்னைக்கு கூப்பிட்டா வருவியா? வர. சரி வா, ஸ்கூல் முடிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங் போலாம். எங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துருவா. சரி, இப்ப சந்தோஷமா சாப்பிடு. உறவென்று சொல்ல உறவாய் நீயும் நட்பென்று சொல்ல நட்பாய் நாம் உறவென்று சொல்ல உறவாய் நீயும் நட்பென்று சொல்ல நட்பாய் நாம்
உங்க வீடு செம்ம அழகா இருக்குடி. சரி நீ உட்காரு. என்ன குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, செம்ம அழகா இருக்கு. உட்காரு, நான் மாமியை கூப்பிடுறேன். ஓகேப்பா. மம்மி என்ன வந்துட்டியா? ஆ வந்துட்டம்மா. எவ்வளோ அழகாக இருக்கு எஸ்தரோட வீடு, சூப்பராக இருக்கு. மம்மி கொஞ்சம் இருங்க, என்ன அப்புறம் பேசுகிறேன். இந்த வரேன். ஹலோ. எவ்வளோ தைரியம் தான் முடிக்க முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஒன்று முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு, இல்லை மொத்தமாக முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு, புரியுதா? யார்? ஃப்ரெண்டுமா. ஹாய் ஆண்டி. எப்படி ஆண்டி இருக்கீங்க? உட்காருமா, நான் நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஆண்டி. நானும் எஸ்தரும் ஒன்னா தான் ஆண்டி படிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, எஸ்தரும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் மம்மி, அன்னைக்கு நான் கீழே விழுந்த அப்போ கூட இவ தான் ஹெல்ப் பண்ணோம். நல்லா பேசுறியம்மா. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காங்க ஆண்டி. எக்ஸ்போர்ட்டா? பேர் என்ன? ஆண்டனி ஆண்டி. உங்கள் அம்மா பேர் என்ன? புஷ்பா ஆண்டி. என்னங்க ஆண்டி ஆச்சு? கொசுமா கொசு. அமிர்தா, இவங்களுக்கு கூலா குடிக்க எதுனா கொண்டு வா. வரமா. தேங்க்ஸ் ஆண்டி. குடிமா. சரிங்க ஆண்டி, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? நானு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம், வா இங்க உட்காரு. தேங்க்ஸ் ஆண்டி. வீட்டுக்கு டைம் ஆச்சு, எங்க வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, அடிக்கடி வா. சரிங்க ஆண்டி, கண்டிப்பா வரேன். பாய் எஸ்தர், நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா ஷெரில். போ. இரு ஷெரில், நான் வரேன். ஆண்டனி, மீன் அதுவா வந்து வலையில மாட்டிக்கிச்சு, பாத்துக்கிறேன்டா. ஹலோ. எஸ் எஸ், ஆ சொல்லுங்க. ஓ அப்படியா, சரி. ஓகே ஓகே, இதோ கிளம்பி வரேன். சரி, இதோ சீக்கிரமாக கிளம்புறேன். தேங்க்யூ. மா, என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது காஃபி கொண்டு வர? இதோ வரேன், இருங்க. இப்போ பாரு, லேட்டாகவே பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்தையும்.
இந்தாங்க காஃபி. பொண்ணு எங்க? சரி சீக்கிரம் இறங்கி கீழே வா. அப்பாக்கும் பொண்ணுக்கும் இதே வேலை. ஷெரில் பேபி கம் சூன் மா. இங்க வந்துட்டு டாடி. டாடி எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டே இருப்பியாமா, படிக்க மாட்டியா? என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யாருமா அந்த ஃப்ரெண்ட்? தோ எஸ்தா தான் என் ஃப்ரெண்ட் பாருங்க. இவளா? எங்கேயோ தப்பு நடக்குது ஆண்டனி. இது ஃப்ரெண்ட். பக்கத்துல யாருமா? அது அவங்க அம்மா அப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்க. யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு வந்திருக்கா. இதோ பாருமா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலோட வச்சுக்கோமா. இந்த வீட்டுக்கு போகிற வேலைலாம் வேணாம். பொம்பளை பிள்ளைங்களாம் தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுமா, புரிஞ்சுதா? எங்கள் அப்பாவுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியாது. சரிம்மா, டேடி உன் நல்லதுக்கு தாம்மா சொல்லுவேன், புரியுதா? சரி ஃபோனை வச்சுட்டு படிக்கிற வேலையை பாருமா, டேடி ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஓகேவா? கர்த்தாவின் சத்துருக்கள் இவ்வளவோ பெருகிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்களுக்கு. என்னங்க, மணி 6 ஆச்சு, ஷெரில் இன்னும் ஸ்கூல்லேருந்து வரவே இல்லை. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க. சரிம்மா, இதோ கேட்குறேன். இதோ காலே வந்துச்சு. ஹலோ. ஓடு மீன் ஓட, உருமீன் வருமளவும் காத்திருக்குமாங் கொக்கு. என்ன தெரியலையா? சொல்லுங்க. பல முறை என்ன நேர்ல வந்து பார்க்க சொல்லியும் நீ பார்க்கல. உனக்காக வச்ச பொரியல தொக்கா வந்து மாட்டிக்கிட்ட. பொரியல உன் பொண்ணு என்கிட்டதான் இருக்கா. தப்ப போலீஸ் போஸ்டர்லாம் இருக்கக்கூடாது. நீ மட்டும் தனியாக வந்து என்ன பார். யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம நீ மட்டும் வர. உன் பொண்ணோட உயிருக்கு ஆசைப்பட்டனா, கிளம்பி வா. ஓகே மேடம், நான் வரேன். என்னாச்சு, யார் ஃபோன்ல என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, பாப்பாக்கு ஸ்பெஷல் கிளாஸா முடிஞ்சிச்சா, நான் கூப்பிட போறேம்மா. ஆ சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. ஷெரில், 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 எங்க என் பொண்ணு? கூல் கூல் மிஸ்டர் ஆண்டனி. என்ன பெத்த பசமா? ஆமா. உட்காருங்க, டீல் பேசலாம். சிட்டிலே நம்பர் 1 பிசினஸ்மேன் நீங்க, இப்படி பதறலாமா? உட்காருங்க, டீல் பேசணுமா? என்ன டீல் சொல்லுங்க ஆண்டனி. என் பொண்ணு எங்க வச்சிருக்க சொல்லு. உட்காருங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பொறுமையா பேசுங்க. இப்போ டீல் பேசலாமா? பதட்டம் குறைஞ்சிருச்சா சாருக்கு? சொல்லு என்ன வேணும். இந்த சிட்டிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் உமனா நான் இருந்தேன். ஆனா நீ வந்த பிறகு என்னை பார்த்து கை கட்டி நின்னவெல்லாம் இப்ப திமுறா நடக்கிறான். அதுக்கு காரணமே என்னை விட பிஸ்னஸ்ல நீ வளர்ச்சி அடைஞ்சது தான். அதனால விளையிற பயிரை மொளையிலே கிள்ளிட்டா வளர்ச்சி இருக்காது பாரு. எத்தனை வாட்டி உன்னை டீல் பேசலாம் டீல் பேசலாம் வான்னு கூப்பிட்டா வந்தியா? இப்போ வைக்க வேண்டிய இடத்துல செக்கு வச்சோன்ன வந்துட்ட பாத்தியா? சாக்கு அடிக்குதா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. என் சொத்து வேணுமா, என் புகழ் வேணுமா, இல்லை என் பதவிதான் வேணுமா சொல்லு. என் பொண்ணை மட்டும் கொடுத்துரு, அவதான் எனக்கு எல்லாமே, வேற எதுவுமே வேணாம். ஓ, உன் பொண்ணு தான் உனக்கு உயிரா? அது தெரிஞ்சுதான் உனக்கு வச்சம் பாத்தியா செக்கு? ஆமா, என் பொண்ணு தான் எனக்கு உயிர். கொடுத்துரு, அவளை கொடுத்துரு, என்ன வேணா எடுத்துக்கோ, என் பொண்ணை விட்டுரு. என்ன பிச்சை போடுறியா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு வலிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். உன் பொண்ணோட உயிரை எடுத்துட்டனா உனக்கு வலிக்கும். உன் வழியில நீ துடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணோட உயிரை எடுக்கிறனா இல்லையான்னு பார். என் உயிரை வேணா எடுத்துக்கோ, என் பொண்ணை விட்டுரு, என் பொண்ணை விட்டுரு. ஓ, உன் உயிரை கொடுக்கணும் துணிஞ்சிட்டியா? எனக்கு உயிர் தான் முக்கியம். ஆடு உயிரா இருந்தான், குட்டி உயிரா இருந்தான். என்ன என்ன பண்ண போற?
குழந்தை ரொம்ப துடிக்குது. வேணா நினைச்ச ஆனா அவளே வந்து அவ உயிரை கொடுக்க தயாராயிட்டா. நான் ஒன்னும் பண்ண முடியாது. உன்னை மீட்பதற்காகவும் என்னை மீட்பதற்காகவும் அந்த சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி அவர் நம்முடைய பாவத்தை நிமித்தம் அவர் மீட்டு நம்மை விலைக்கிரயமாக மாற்றிக்கொண்டார். அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டுமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? அவரை சந்திக்க ஒவ்வொருவரும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எந்த அன்பும் ஈடாகாது. இன்றைக்கு அந்த அன்பை புரிந்து கொண்டு அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ சிலுவையில் வரும்போது அவர் உன்னை நேசிக்கிறார். அவருக்கும் உனக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. உனக்காக அவர் உன்னுடைய பாவங்களையும் அக்கிரங்களையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜபிப்போமாக. எல்லாரும் எழுந்து நின்று ஜபிப்போம். மகா இரக்கம் கிருமை இந்த அன்பின் பரலகுப்பதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த சமூகத்தில் வந்து நின்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக்கொண்ட அன்புக்காக தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தகப்பனே அநேக உமக்கு பிடிக்காத காரியங்கள் அநேக உண்டு. ஆண்டவரே, நாங்கள் செய்த நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் அநேக தூரமாய் போகிறோம். கர்த்தாவே, அந்த தூரத்தை நாங்கள் குறைக்கத்தக்கதாக கர்த்தாவே இந்த சிலுவையண்டையில் வரும்போது நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர். எங்களுக்காக நீர் இரக்கம் பாராட்டுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்லப்பு தாவே. ஆமென். வராது. ஓகேவா? நம்ம பரலோகத்துல போய் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். எங்க அப்பாவும் பரலோகத்துல தான் இருப்பாரு. நம்ம இதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஒன்னா சேர்ந்து. எந்த பிரச்சனையுமே வராது. ஆன்டி, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்ளோ பெருந்தன்மையா? என்னால உன் குடும்பத்தையே இழந்துட்டியம்மா. என்ன மன்னிச்சிடுமா? பரவாயில்லங்க ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய பாவியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியாமயே வாழ்ந்துட்டேன். கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாருங்கிற உணர்வே இல்லாம இருந்துட்டேன். இன்னும் நான் திருந்தலன்னா எனக்கு கண்டிப்பா நரகம்தான். அதனால இனிமே நான் திருந்தி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றேன். அப்பதான் என்னால அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதனால நீயும் இனிமே எனக்கு ஒரு பொண்ணுதாமா. நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இனி சந்தோஷமா வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கலாம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். புது உணர்வுகள்